ஹலோ கைஸ், வெல்கம் டு கேம்ஸ் பால். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேம் ஐ எம் ஃபிஷ். இந்த கேம் பாத்தீங்கன்னா விளாட சொல்லி எக்கச்சக்கமான பேர் கமெண்ட்ல சஜஸ்ட் பண்ணிருந்தீங்க, அதனால தான் இந்த கேம் இன்னைக்கு ட்ரை பண்ண போறோம். விளாடி பாத்துருவோமா? ஏகே ஓகே. மீன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சோகமா இருக்கு. அதை வந்து இந்த தொட்டியில இருக்கிறதுக்கு வந்து அதுக்கு பிடிக்கல. அது மட்டும் நல்லா, அதாவது இது கேம் கான்செப்டே அதான், நம்ம வந்து தப்பிக்கிற மாதிரி தான் விஷயமே கொடுத்துருக்காங்க. ஃபைண்டிங் நீமோல எப்படி அது வந்து தப்பிச்சு போய் ஒரு வீட்டுல மாட்டிக்கும், அதுல இருந்து தப்பிச்சு மாதிரி வீட்டுல இருந்து தப்பிச்சு கடலுக்கு போறதுனா கதையா இருக்கும். அதே மாதிரிதான் இதுவும் கான்செப்ட் ஆரம்பிக்கிறாங்க. சோ இது வந்து ஒரு பெட் ஷாப்ல இருக்கும் நம்ம. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இதுல இருந்தோம், அதாவது ஒரு பெரிய தொட்டில. இப்போ வந்து ஒரு பவுல் கூட்டு வந்திருக்காங்க. அந்த பவுல்ல இருந்து எப்படி தப்பிக்க போறோம்னா கேமோட கதையா இருக்க போகுது. ஓகே ஓகே, இது வந்து ஆனா லெவல் லெவலா இருக்கு. ரொம்பவே சிம்பிளா ஒரு அடே ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி ஒரு கேமா பண்ணிருக்காங்க. ஓகே தம்பி, இந்த கண்ணாடி அத ஞாபகம் வச்சுக்கோ, கீழ விழுந்தா வெடிஞ்சிச்சு உடஞ்சிரும். இந்த ஜிடே விளையாடி வெடிஞ்சிரும் செத்துரும். அதெல்லாம் தான் என்னோட குழு வேகமா போகுது. பிரேக் போடுங்க ப்ரோ. இல்ல போட முடியல, தள்ளிட்டு போகுது. செக் பாயிண்ட் ஆயிதான். இந்த மாதிரி கலர் கலரா ஒரு கேம் பாத்தீங்கன்னா செத்து போயிட்டேன். பர்ஃபெக்டா விளையாடணும். ஏன்னா இந்த ஹாரர் கேம் எல்லாம் விளையாடும் போது ஒரே இருட்டுல ஏதோ ஒன்னு ஜொலித்தாலே. இது வந்து எனக்கு இந்த கிராபிக்ஸ் பாக்கிறதுக்கு அலோ நேபர் மாதிரி இருக்கு. ஹலோ நைபர் கூட ஹாரர் கேம் தான். இல்ல சாகல, சாகலடா. ஏ அப்ப கீழ வந்து ஆகாது. அப்படியே அது மேல விழு. ஓப்பா சூப்பர். இப்ப அந்த கதவுகள் எங்க இருக்குன்னு பாரு. இந்த பக்கம் தானே இருந்தது. எங்கடா ஜன்னல் தான் இருக்கு. மீன் தொட்டி இருக்கு, இதுக்குள்ளதான் இருந்தோம் ஃபர்ஸ்ட். அதான் சொன்னிய பெட் ஷாப்ன்னு. எப்படி வெளில போறது? இங்க தானே ஒரு கதவு இருந்தது. கட் சீன்ல இங்க அது இருக்கு. சோ இவ்வளவு தூரம் தாண்டி வந்துட்டேன். சாரி சாரி. எனக்கு இந்த கேம் ஃபுல்லாவே அந்த கான்செப்ட் தான் போறது. தள்ளு 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 உருண்டு போறதுக்கு ஆப்ஷனே இல்லையே ப்ரோ. ஆமா, எதுவுமே வரல. அமைதியான ஊரா இருக்கு. அங்க இருக்கடா செக் பாயிண்ட் அதோ காட்டுது. அப்ப அப்படியே உருண்டு போ. செடி இருக்கு. இங்க ஒரு கொடி இருக்கு, அப்படியே போலாமா? கீழ ஆனா செடி இல்லையே. இதோ இருக்கு இந்த செடி. கொடி ரெண்டு இருந்தா தானே நீ உருண்டு போக முடியும். அப்ப நான் இல்ல, அங்க இருந்து ரெண்டு ஸ்டார்ட் ஆகுது. நான் அப்படியே போயிடுறேன். இல்ல இல்ல, இப்படி போகுது. சந்தோஷம். அப்ப அங்கேயும் போலாம், இப்படியும் போலாமா? அது என்ன கணக்குனே புரியல எனக்கு. ஓகே ஓகே, ஒருவேள அந்த சைடு போய். இல்ல நீ இறங்கி போற மாதிரி தான் இருக்கு, இது ஏறி வர மாதிரி இல்ல. அங்கேயும் ஒரு செக் பாயிண்ட் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் நம்ம இந்த செக் பாயிண்ட முடிச்சுக்கலாம். ஏன்னா மறுபடியும் செத்துட்டா கூட இங்க இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். பட்டு பாத்த டொபுக்கு டொபுக்குன்னு சவுண்ட் வருது, அதுவே பதட்டமா இருக்கு. இது உடையறத பாக்கணும். ஏ அது மட்டும் ஆகக்கூடாது. ஏன்னா நம்ம அந்த ஹைட்ல இருந்து ஒரு இது லைஃப் எல்லாம் கிடையாது. செட்டா செக் பாயிண்ட், செக் பாயிண்ட். அதுல ஹார்ட் மோட் இருக்கு, அதுல விளையாண்டு வச்சுக்கோ. பெரானா மாதிரி ஒரு இது கிடைக்குது ஸ்கின்னு. சரி, ஆனா அதுல வேணாண்ட. ஏன்னா இதுவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நம்ம வந்து நீமோவே அதான் பாக்கிறது. கியூட்டா இருக்கு, கரெக்டா இருக்கு. இந்த பக்கம் ஒரு கொடி இருக்கு.
ரொம்ப கஷ்டமாலாம் இல்ல, நம்ம பிரெடிக்ட் பண்றது அப்படியே நடக்குது. இந்த மாதிரி ரெண்டு இருந்தா நீ உருண்டு போலாம், ஒன்னு இருந்தா எப்படி கொக்கி போட்டு தொங்கிட்டா போ. இல்ல பாதி வரி இருக்குல்ல, அதுக்கப்புறம் ரெண்டாவது கொடி அங்க ஆரம்பிச்சுது. எப்படி போகணுன்றதை கண்டுபிடிக்கணும், யோசிக்கணும் நீ இந்த இடத்துல. அடிதடிகள் எதுவுமே கிடையாது. எனக்கு ஒரு கோடி தான் இருக்கு. பார்த்தே பார்த்து இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இந்த கண்ட்ரோல் எனக்கு ஓரளவுக்கு ஈஸியா இருக்கு. திரும்பிரு இல்ல அதுவே விழுந்துரும், இல்ல பொறுமையா போனா விழுந்துரும். இது வந்து அங்கிருந்து கொஞ்சம் முன்னாடில இருந்து பாத்தீங்க ஏதோ லெஃப்ட் திரும்பணும்ன்ற மாதிரி. ஆனா போக போக அப்படியே விழுந்தாலே போயிடும். என்னடா நம்மளே உருண்டு போறோம். போடுற ஊரா கவனிடா, நைஸா இருக்காது. இங்க பார்த்தா இது வந்து கிராமம் எக்ஸ் சிட்டி, கிட்டத்தட்ட கிராமம். ஆனா கொஞ்சம் சிட்டி அந்த சைடு பாத்தீங்கன்னா ஃபுல் சிட்டி மாதிரி இருக்கு. ஆனா சூப்பரா பண்ணிருக்காங்க. தட்டி ஊத்தி அவன் மண்டையில இருந்து சொல்றாதரா. இல்ல இல்ல யாரும் இல்ல கீழே. இப்ப எங்க போறது? குஸ் 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 அந்த வகைதான பேசுறாளுங்க. தேடு அப்படியே எங்கயா போ. சரி அதான் போற வழியில அது இருக்கா? அங்க ஏதோ கொடி இருக்கு. கொடி இல்லையா? கொடி தான்டா, கொடி தான்டா. இப்படி இப்படி வலிக்கிட்டு போதுரா. தட்டி விழுந்தா கண்டு கீழே விழுந்தா கண்டுபிடிச்சிருவாங்களோ. இல்ல உடஞ்சிரும், அப்புறம் மறுபடியும் நம்ம ரீஸ்பான் ஆகிற மாதிரி ஆயிடும். உடஞ்சாலே நம்ம அவுட்டா. உடஞ்சாலே அவுட்டு, அதான் உடனே செத்து போயிருவோம். கண் நம்ம உடஞ்சாலடா, அந்த பூத்தொட்டி தள்ளனா கூட சாவு. பூத்தொட்டி அதுல இல்ல, அது பிரச்சனை இல்ல. அப்புறம் என்ன? ஏ வலியே இல்லையே. இடிடி வழுக்குதான். ஆமாடா, ஒரு தள்ளிக்கிட்டு இருக்க உட்கார்ல. இந்த மாதிரி ஸ்லாண்டிங்கா இருக்கோ. கொஞ்சம் கொஞ்சம் தள்ளுது. எங்க போதுனே தெரியல. அப்படியே போ. அங்க இருக்கு. இது பெர்ஃபெக்ட்டா விழுணும். இங்கே அட இருக்கா? இந்த பக்கமே குதிச்சிரலாம். பாத்துரா, ரொம்ப ஸ்பீடா போனா அப்படி விழுந்துருவோம். ஆமா இல்ல, அது கரெக்ட்டா மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போனா அப்படியே கவுந்துடுச்சு. ஏங்க கொஞ்சம் இருக்கு இருக்கு வலி இருக்கு வலி இருக்கு. ஓகே ஓகே, அப்படியே குதிச்சு அப்படியே அந்த செடியில விழுந்துடும். செடியில தான் வேணும், வேற வழி இல்ல. திருடி வேகமா போயிடாதடா. வண்டி வண்டி, ஐயோ சீக்கிரம் 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 போயிட்டியா? இந்த வண்டியை இப்ப உடையிலயே எப்படி? சரி கடல் கடல்ல விழுந்துடலாம். இந்த பக்கம் போக முடியுதா? வேடா இருக்கு. இல்ல அந்த பக்கம் இல்ல இல்ல, அங்கெல்லாம் போனா உடஞ்சிரும். இது அந்த பக்கம் இருக்கு. நல்லது கட்ட வழியா ஈஸியா போயிடலாம். ஓடு 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 ஓடு. ஆனா உடஞ்சா ஈஸியா தப்பிச்சிடலாம் மேடம். உடஞ்சா அப்படியே கடலுக்குள்ள விழுந்துட்டா ஈஸியா. இல்ல அது அவ்வளவுதான். உடஞ்சிச்சுன்னா நம்மளால அடுத்து நவரவே முடியாதுல்ல. ஒரே இடத்துல தான் துள்ளிட்டு இருக்கோம். கரெக்டா கரெக்டா சொல்றேன். அதாவது இந்த உடஞ்சிட்டே புரியுது புரியுது, தண்ணியில விழுறதும் கரெக்டா இருக்கணும். ஆனா அப்படி இந்த இடத்துல எதுவுமே இல்ல. எங்கடா அதை நவுத்தே முடியலடா. அது வாட்ட ஒரு பக்கத்துல போக முடியாது. போலாம், அந்த வழி முடியுதா? அப்பலாம் குடிச்சிரு, ஓடு. ஈஸி தப்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் லெவல் அவ்வளவுதானா? அவ்வளவுதான். வெறும் 8 நிமிஷத்துல முடிச்சிருக்கோம். மறைச்சு வைப்பேன், அப்பா கிட்டயும் மறைச்சு வைப்பேன், யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்ற. உடஞ்சு போன கண்ணாடி சரியாயிடுச்சுரா? கட்சின்ல சரியாயிடும். ஓகே, லெவல் 1 முடிச்சிட்டோம், லெவல் 2 போலாம். ஆ இப்ப வேற எந்த வீட்டுக்குள்ள கொண்டு போய்? சொன்ன மாதிரி எங்கயோ ஒரு வீட்டுக்குள்ள இருக்கோம். எங்க வீட்டுக்குள்ள இருக்கான்? ஒரு ஹிண்ட் கொடுத்தா ஞாபகம் இருக்கா? அப்பா அம்மாக்கு தெரியாம நான் வீட்டுக்கு எத்துணும் போனோம். ஏ சொன்ன மாதிரி ஏதோ மொட்டை மாடியில வச்சிருக்கான்டா நம்மள. வீட்டுக்கு மேல எங்கயோ ஒரு செல்ஃபுல வச்சு நவர முடியுது. போ போ போ, அதுதான் கேம். நீ நவுந்துதான் ஆகணும். ஆனா அதுக்கேத்த மாதிரி ரெடி பண்ணிடுறோம். What are you doing? நீ தான் fish. அதனால முடியல கண்ட்ரோல் பண்ண முடியல டக்குன்னு. ஓகே, நல்லா தான் போயிட்டு இருக்கே. தல்ல இருக்கு, தள்ள முடியுது பாரு. வத்தியா எப்படி வந்தா? ஏ ஒரு இது இருந்தது, மறைச்சிருந்தது, அது மேல இடிச்ச விழுந்துருச்சு. இந்த பக்கம் வலி இருக்கா? இந்த பக்கமும் வலி இல்ல. அப்படியே போ, அங்க இருக்கு பாரு. எங்க? வெயில் தருது பாரு, அந்த இடத்துல கீழே விழுற மாதிரி இருக்கு. நினைக்கிறேன்.
செத்துவோ. இதுதான் வழி. கரெக்டா பாத்தியா, ஏதோ இது போட்டிருக்காங்க மெத்த பெட் பெட். பரவாயில்ல, அடுத்தடுத்து மூவ் பண்ணி போயிட்டே இருக்கணும். இங்க செக் பாயிண்ட் இவர் ரூம் கிடையாதா? இது ஏதோ இது போல இருக்கு, ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி. என்ன டப்பா நினைக்கிறேன் இருக்குடா இல்லடா, இது நித்தெல்லாம் போயிருக்கோம். இப்போ எங்க வழி இருக்கு அத நோக்குங்கள். ஓகே, அது இருக்கு வழிகள். அப்படியே செக் பாயிண்ட் நகரு நகரு நகரு. இப்போ வந்து நமக்கு வழி தெரியலனா கண்ணு கெட்டின தூரத்துல எங்கயா செக் பாயிண்ட் இருக்கா அப்படின்னு பாத்துட்டா கண்டிப்பா அதுதான் வழியா இருக்கும். அப்படிதான் இருக்குது, அதான் அப்படிதான் இருக்கணும். இப்ப வந்து நம்ம இப்படி பார்த்தோம்னு வச்சு என்ன, இவ்வளவு பெரிய ஊரா இருக்கு, செக் பாயிண்ட் எங்கயாவது இருக்கா? இங்க பாத்து நீதான் பாத்து போறோம். என்னாலே சொல்லிக்கிற வேற ஒண்ணு இல்ல. ஓகே, இன்னொரு செக் பாயிண்ட் முடிச்சிட்டோம். முன்னாடி வர முடியல. எங்கயோ போறோம். ஐயோ ஐயோ, எங்க தலை இழுத்துட்டு போறீங்க? அசுரகாலத்துல போகுது இது. குட்டைக்குள்ள என்னடா ஓட்ட? அத வேற ஒரு குட்டைக்கு அத கனெக்ஷன் இருக்கும். டிரைனேஜ் இந்த மாதிரி வீட்டுக்கு சுரல் ஸ்விமிங் பூல் வீட்டுக்குள்ள இருந்தே கனெக்ஷன் இருக்கு. அப்ப கூட கீழே எங்கேயும் கனெக்ஷன் போகாது, மேலதான் போனோம். பாப்போம், போயிட்டே இருக்கு. வந்துட்டோம், நினைச்ச மாதிரிதான் ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஏடா வந்துட்டோம்டா, சூப்பரா இருக்கு இடம். டிரைனேஜ் தான்டா, ஆனா இது ஒரு மொக்க இடம் தான். ஆனா எப்படி சொல்றது, எனக்கு தெரிஞ்சு நம்ம அந்த குட்டையில விழுந்த உடனே அந்த வீட்டுல இருந்து ட்ரைன் பண்ணிருப்பாங்க போல. தண்ணி தண்ணி எல்லாம் ஓடுங்க அப்படின்னு சொல்லி அதனாலதான் நம்ம இழுத்துட்டு போச்சா? எங்கடா சாக்கடையில வழியே காணும். இரு இரு, அப்படியே தாவணும்டா. எந்த அளவுக்கு கிளீனா இருக்கு பாரு. ஐயோ, குத்திக்கிச்சுரா. ஏய், வழிவிடு, வெள்ளம் எப்படி எடுக்கிறது? கண்ணில குத்திக்கிச்சுரா. ஐயோ ஐயோ, கையில அந்த அடுக்க முடியும். மூக்கொலிய உறிஞ்சி வெள்ள தள்ளுங்க. இது என்னடா, நினைக்கிறேன் நினைக்கிறேன். எனக்கும் சும்மா எட்டி பார்த்தேன்.
தூக்கிட்டு போறது ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்தா ரெண்டாவது லெவல்ல தூக்கிட்டு போறதாச்சா நல்லா இருக்காது. வாயில போய் மாட்ட போறோம் இல்ல பர்ஃபெக்ட்டா வச்சிருக்கானுங்க பாத்தியா. தனியா ஒரு மீன் மட்டும் ஏதோ தொட்டில போகுது எவனுக்கு கண்ணு தெரியாதா? இல்ல ஒருத்த சவுண்ட் போட்டால மறுபடியும் சவுண்ட் போடுறான் ஓட வைக்காத அவனோட டப்பா. டேய் இவன் நம்மள இப்ப புடிச்சிட்டு போக போறானா? இல்ல இல்ல அவனோட டப்புக்காக தான் வரான் ஆக்சுவலா. ஏன்னா அவனு மீன் தெரியாதுல்ல. என்ன ஓட வைக்காதே இருங்க சார். சார் நான் போற வரை போயிருந்தேன் சார். அதுக்கு அப்புறம் நீங்க ஏதாவது வாங்கிக்கோங்க. அடுத்த எங்கடா இருக்கு? காட்டவே இல்ல சார். போவோம். இதுல கல்லா கல்லு இடிக்குதுரா? அதான் எனக்கும் தெரியல. ஆனா ஆகும்போது முடிச்சிட்டோம் லெவல் டூ. ஆனா இது 13 நிமிஷத்துல முடிச்சு எனக்கு தெரிஞ்சு என்ன நடக்கும்னா இந்த கட்சின் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எங்கேயாவது போவோம் கண்டிப்பா. அதை வந்து நம்ம அடுத்த கேம் பிளேல பாத்துக்கலாம். இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு கேம் பிளேல உங்களை மீட் பண்ற வரைக்கும் பை பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பை பை. See you.